தமிழ் நெஞ்சங்களுக்கு அகல் செய்திகள் மூலம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டின் முக்கிய செய்திகளை செய்தி துறையாக நாம் பார்க்க இருக்கிறோம். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு குவைத் நாட்டில் உள்ள பல்வேறு பல்பொரு அங்காடிகள் மற்றும் கைத்தறி ஜவுளி கடைகளுடன் இணைந்து நேற்று ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினத்தை இந்திய தூதரகம் கொண்டாடியதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. மேலும் இந்திய தூதுவர் சிபி ஜார்ஜ் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் நாட்டின் பாரம்பரிய கைத்தறி உடைகளுடன் கடந்துள்ளார்கள். மாற்றுத்திறனாளிக்கான வாகன நிறுத்தத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காவல் வாகனத்தின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தன. இதன் அடிப்படையில் வாகனத்தை நிறுத்திய அதிகாரியின் மீது நிர்வாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. நாட்டின் அல்முட்லா பகுதியில் கட்டுமான பணியில் ஈடுபட்டு இருந்த எகிப்து நாட்டைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவர் கட்டிடத்தின் 3 மாடியிலிருந்து தவறி விழுந்ததில் தலையில் பின்பகுதியில் அடிபட்டு இறந்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளன. நாட்டின் கொரோனா 19 தடுப்பூசி டோஸ் பெறுபவர்களிடம் சுகாதார அமைச்சகம் சார்பாக நேரடி அழைப்புகளோ குறுஞ்செய்திகள் மூலமாகவோ அல்லது பகிரியின் வாயிலாகவோ சிபிலடி நகல், தொலைபேசி எண் மற்றும் கடவுச்சீட்டு நகல் போன்ற தனிப்பட்ட நபரின் ஆவணங்களை கேட்கவில்லை என்று சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே போலியாக வரும் குறுஞ்செய்திகள் மற்றும் விண்ணப்பம் அடிப்படையில் உங்களது ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டாம் என அகல் செய்திகள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய வீரர் தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ் தனது கலந்து கொண்ட 8 தொடர் வெற்றி பெற்று உலக வரலாற்றில் புதிய சாதனை படைத்துள்ளார். மேலும் செஸ் உலக தரவரிசையில் 5 நிலை வீரரான அமெரிக்காவின் பேபியோனை வென்றது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினார் மற்றும் தங்கத்தின் நிலவரத்தை பார்ப்போம். ஒரு தினார் இந்தியன் மதிப்பு 256.20 காசுகள். ஒரு தினார் இளைஞன் மதிப்பு 1179.58 காசுகள். இன்றைய 1 24 தங்கத்தின் விலை 17.550 தினார். 1 22 தங்கத்தின் விலை 16.900 தினார். மீண்டும் நல்லதொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உரத்தூர் மு நாகேந்திரன். நமது அகல் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை மெதுவாக அழுத்தி உங்களது நண்பர்களுக்கு நமது அகல் நியூஸ் வலையொலியை ஷேர் செய்து நமக்கு பேராதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.